ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்துட்டு நம்ம டாப்பிக்கில் வந்துட்டு இந்த பிறந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 3 மந்த்ஸ், அதாவது ஒரு 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, முடியெலாம் வந்துட்டு ஃபுல்லாக வந்து கொட்டிடும், இல்லைனா மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து கொட்டிட்டு திருப்பி வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து மூடி மலைக்கணும். ஸோ இன்றைக்கி டாப்பிக்கில் வந்து அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹேர் க்ரோத் வந்து நம்மளுக்கு எப்படி யூஸ்வலாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ யூஸ்வலாக வந்து ஒரு முடி, அதாவது ஒரு மயக்கால்லேருந்து ஒரு முடி வந்து வளருதுன்னா அது வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு டோட்டலாக ஒரு முடியோட டைம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து மினிமம் வந்து 2 வருஷம் வரைக்கும் இருக்குமாம், மேக்ஸிமம் வந்துட்டு 7 வருஷம் வரைக்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் வந்து என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 3-4 வருஷத்துக்கு வந்து அந்த ஹேர் வந்து நல்லா வந்து க்ரோத் ஆகிற ஸ்டேஜில் தான் வந்துட்டு நல்லா வந்துட்டு வளர்ந்துட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ், அதாவது ஒரு 3 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வளர்கிறது வந்து ஸ்லோவாகிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிடும். அந்த ஸ்டாப் ஆனது பார்த்திங்கன்னா அது வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து டோட்டலாக 7 வருஷம் வரைக்கும் இருக்கலாம், இல்லைனா மினிமம் வந்துட்டு ஒரு 4 மாதம் 3 மாதம் அந்த டைம்லேயே வந்துட்டு ஹேர் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஃபால் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ஒரு லைஃப் டைம், ஒரு ஹேருக்கு வந்து மேக்ஸிமம் வந்துட்டு 7 வருஷம் வரைக்கும் இருக்குமா, தென் அதுக்கப்புறம் வந்து ஃபால் ஆகிடுச்சின்னா திருப்பி வந்துட்டு அந்த மயிர்காலில் வந்துட்டு இன்னொரு முடி வளரும். ஓகேவா? இந்த மயிர்காலில் வந்து முடி வளர்றது பார்த்திங்கன்னா ஒரு மயிர்காலில் கிட்டத்தட்ட வந்துட்டு 20-30 டைம் வரைக்கும் நம்மளோட லைஃப்பில் வந்துட்டு வளருங்க. இப்படி தான் வந்து ஹேர் வந்து நம்ம லைஃப்பில் வந்துருக்கு. பட் பிறந்த குழந்தை, அதாவது ஒரு குழந்தை வந்து அம்மா வயிற்றுலேருந்து வெளியில் வரப்பற வந்துட்டு டோட்டலாக வந்து எல்லா என்விரான்மெண்ட்டும் வந்து சேஞ்ச். ஏன்னா வந்துட்டு முன்னாடி வந்து நல்லா வந்து ஒரு சேஃபாக வந்துட்டு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் காற்றுல வந்து நம்ம இப்போ எவ்வளோ பொல்யூஷன் இல்லைன்னு நம்மளோட எக்ஸ்டர்னலாக வந்து வெளிப்படையாக வந்துட்டு காற்று வந்து எதுவுமே வந்து படாமலும் பத்திரமாக வந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அப்போ வந்துட்டு அம்மா வயிற்றுலேருந்து வெளியில் வரும் பார்த்திங்கன்னா நம்மளோட அம்மாவுக்கும் வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகுது, அதேமாதிரி வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. மெயினாக வந்துட்டு குழந்தைங்க வந்து எது வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் வந்துட்டு ஹார்மோன்ஸ் தான் வந்து சேஞ்ச் ஆகுது. நிறைய ஹார்மோன்ஸ் வந்து ஸ்டாப் ஆகுது, நிறைய வந்துட்டு இமீடியட்டாக வந்து வளரும். அதில் வந்து முக்கியமாக வந்து குழந்தைங்க வந்து என்ன ஹார்மோன்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கார்டிசால். ஓகேவா? ஸோ இந்த கார்டிசால் ஹார்மோன்ஸ் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு தேவைப்படும். ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து நார்மலாக தெரியும், நம்ம வந்துட்டு ஒரு ஃபைட் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்மளை வந்து யாராச்சும் நம்ம ஏதாச்சும் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், திடீர்னு வந்து நம்மளை டச் பண்ணோம்னா நம்ம பயந்துருவோம்ல. நம்ம வந்துட்டு ஒரு அலர்ட்டாக வந்துட்டு க்ரியேட் பண்ணணும், நம்ம வந்துட்டு அவன் தான் தொட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அலர்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து, ஏன்னா வந்து பிறந்த குழந்தைக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, அது வந்து என்ன புதுசாக வந்து வெளியில் வருது. அப்போ பார்த்தோம்னா எல்லாமே வந்து புதுசாக தெரியும், அதுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு கூட தெரியாது. ஸோ அதனால் வந்து இந்த ஃபைட் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸில் இது பண்ணுற கார்டிசால் வரும். ஸோ வந்து நம்ம வந்து குழந்தைய டச் பண்ணோம்னா யாரோ வந்து நம்மளை டச் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஏதாவது சத்தம் வந்து வெளியில் இருந்துச்சுன்னா அந்த சத்தம் வந்துட்டு வெளியிலேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங்லாம் வந்துட்டு உணர்றதுக்காக வந்துட்டு அந்த ஃபைட் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் கார்டிசால் வந்து கண்டு. ஸோ அதுவும் இல்லாமல் வந்துட்டு இந்த கார்டிசால் பார்த்திங்கன்னா நம்மளோட நுரையீரல், ஏன்னா வந்துட்டு முன்னாடி வந்து அம்மா வயிற்றுலேருந்தோ இப்போ வந்துட்டு வெளியில் வந்துட்டு இண்டிபெண்ட்டாக தன்னைத்தனியாக வந்துட்டு சுவாசிக்கணும் வெளியில் இருக்க காத்து. ஸோ வந்துட்டு அதுக்கு வந்து நம்மளோட நுரையீரல் வந்து நல்லா வந்து வளரணும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. தென் அதுவும் இல்லாமல் அப்போ வந்து நுரையீரல் வந்து இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு முன்னாடி வந்து நம்மளுக்கு ஃபுட்டு வந்துட்டு எங்கேருந்து வந்துச்சு, அம்மா வயிற்றுலேருந்து வந்துட்டு எல்லாமே வந்துட்டு எனர்ஜியாக வந்து ஃபைனலாக வந்து கிடச்சிருந்து, இப்போ வந்து நம்மளே வந்து சாப்பிட்ணும், சாப்பிட்டு அது எல்லாமே வந்து வயிற்றில் ஸ்டொமக்கில் வந்துட்டு டைஜஷன் ஆகிட்டு தென் வந்து அது வந்து பிளட்டில் வந்து கலக்கணும். ஸோ இது வந்துட்டு இப்போ வந்து முக்கியமாக வந்து ரத்தம் வந்து தேவைப்படுது. ஸோ வந்துட்டு ரத்தம் எதில் போகுது, ஆர்டரி வெயின்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த இதில் போயிருக்குல்ல. ஸோ அது வந்துட்டு வளரும். ஸோ இது எல்லாமே வளர்றதுக்காக வந்துட்டு நிறைய ஹார்மோன்ஸ் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு குழந்தை பிறந்த குழந்தைங்க வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ வந்துட்டு இந்த கார்டிசல் வந்துட்டு அதிகமாக முக்கியமான ஒரு பங்கில் வந்துருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட எசென்ஷியல், அதாவது நம்மளோட வாழ்க்கைக்கு வந்து தேவை. ஏன்னா வந்து ஒரு குழந்தை வந்து வெளியில் வந்திருக்கு, அது வந்து அதுவே சாப்பிட்ணும், தென் வந்துட்டு அதுவே வந்து தன்னாலே சுவாசிக்கணும், தென் அதுக்கப்புறம் வந்து யாராச்சும் வந்து டிஸ்டர்ப் ஏதோ ஒன்று அதுக்கு வந்துட்டு அட்டாக் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அதனால் உணரணும். ஸோ இதெல்லாம் வந்து எசென்ஷியலாக இருக்கிறனால தான் வந்துட்டு இது வந்துட்டு உடனே வந்துட்டு குழந்தை வந்து வயிற்றுலேருந்து வெளியில் வரும்போது வந்து ஆக்டிவேட் ஆகுது. இந்த நான் எசென்ஷியல்னு சொல்லிட்டு இருப்பாங்க, தேவையே இல்லை நம்மளுக்கு வந்து முடி வந்துட்டு எதுக்கு ஒரு அளவுக்கு இல்லை வந்துட்டு முடி இல்லாமலே வந்துட்டு நம்ம வந்து லைஃப்பாக வந்துட்டு 100 வருஷம் வந்து வாழலாம், முடி இருந்தும் கூட 300 வருஷம்னா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 4 வருஷம் ரொம்ப வந்து தேவை இல்லாதது. ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஹார்மோன்ஸ்லாம் அப்போ வந்துட்டு ஸ்லோ டவுன் ஆகிரு. ஏன்னா வந்து இது வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இம்மிடியேட்டாக வந்துட்டு அந்த பேபி வந்துட்டு பிறந்தோடனே வந்துட்டு ஆக்டிவேட் ஆகணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆகும், அது வந்து அப்படியே வந்து ஸ்லோ டவுன் ஆகிருது. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்லோ டவுன் ஆகணுன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 3 மாதம், ஓகேவா, ஒரு 3 மாதம் இல்லைன்னா 2.5 மாதம் அந்த இடத்துல ஆகணுன்னா என்ன ஆகுனா முன்னாடி பிறந்தோடனே வந்துட்டு
இல்லை ஆக்டிவேட் ஆகுதுல்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 3 மாதம் வரைக்கும் அது ரெஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த முடி வந்துட்டு எதுவுமே க்ரோத் ஆகாதனால வந்து அது ஃபாலோ இருந்துக்கணும். தென் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு அந்த 3 இல்லைனா வந்துட்டு 4 மாதத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து வளரும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நார்மல் யூஸ்வல் நடக்குது. பட் ஒவ்வொரு குழந்தைங்க வந்து இது வந்து டோட்டலாக மாறும். அது எதை பொறுத்து மாறினா அந்த குழந்தை வந்து ஆனா பெண்ணா அது வரும். தென் அது என்ன சாப்பிடுது, அதுக்கு வந்து நியூட்ரிஷன் வந்துட்டு என்ன நம்ம கொடுத்துட்ருக்கோம், தென் இதுவும் இல்லாமல் வந்துட்டு எந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கும். இப்போ இந்தியாவில் பிறக்கிற குழந்தை வந்து வேற மாதிரி இருக்கும், அதே வந்து யூஎஸ்ஏயில் பிறக்கிறது இருக்கும், அதே வந்து நார்த் இண்டியில் நார்வேயில் பிறக்கும். ஸோ எல்லாமே வந்து டோட்டலாக மாறலாம். ஸோ இதெல்லாம் பொறுத்து வந்துட்டு அந்த டைம் பீரியடு வந்துட்டு மாறும். சில பேபிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துலேயே வந்து முடியலாம் கொட்டிட்டு திருப்பி வந்து ஸ்டார்ட் ஆகிரும். ஓகேவா? ஸோ முடியலாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்ச நாள் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், குழந்தைங்க வந்து ஒரு 2 வருஷம் இல்லைன்னா 1.5 வருஷம் பார்த்தீங்கன்னா முடி வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஹார்டாக இருக்குங்க. நம்ம இதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி இந்த மொட்டை அடித்தோம்னா வந்துட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு மொட்டை அடிக்கணும்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்னா முடி வந்துட்டு நல்லா வந்து ஹார்டாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. பட் உண்மையிலேயே பார்த்தோம்னா முடி வந்து ஹார்ட் ஆகாமான்னு பார்த்தோம்னா ஆகவே ஆகாது. ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறக்காக வந்துட்டு தான் ஹார்டாக தெரியும். பட் வந்துட்டு ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே தான் வந்துட்டு முடி வந்து ஹார்ட். இது வந்து எதை பொறுத்து இருக்குன்னா, இது வந்துட்டு அந்த என்விரான்மெண்ட்லாம் வந்து அடாப்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து டோட்டலாக வந்துட்டு, ஏன்னா வந்துட்டு ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு அந்த ஹேரே வந்துட்டு முடியை வந்துட்டு வளர்க்க ஆரம்பிது. அப்போ வந்துட்டு அது வந்து எதை பொறுத்து வளர்க்காங்க, சுற்றி இருக்க என்விரான்மெண்ட்லாம் பொறுத்து வந்து சேஞ்சஸ் ஆகணும்ல. ஏன்னா அந்த ஹார்மோன் வந்துட்டு முன்னாடி இந்த ரெஸ்ட்டுக்கு போயிடுச்சு. ஸோ வந்துட்டு என்விரான்மெண்ட் பொறுத்து எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகி டோட்டலாக மாறிடுவாது. இப்போ வந்து 2 இயர்ஸ் ஆயிடுது. ஸோ 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தான் வந்து நார்மலாகும். தென் அதுலேருந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்துட்டு நம்ம எப்படி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு முடி வந்துட்டு 7 வருஷம் மேக்ஸிமம் இருக்கிற மாதிரி தான் வந்துட்டு குழந்தைங்களும் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், எப்படி வந்துட்டு நம்ம வந்து பிறந்தோன்னே வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு எவ்வளோ இது சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால தான் வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சுட்டு வந்து குழந்தைங்க வந்து முடி விழுந்துட்டு, இதுலேயே வந்துட்டு சில டைம்ஸ் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களாம் வந்து விஷயமாக வந்துட்டு ஒரு பொசிஷனில் படுத்துருந்தா அதுலேயே தான் வந்து படுத்துருவோம். ஏன்னா வந்து அதுக்கு அதுதான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்மே பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு இன்னும் ஆப்போசிட் சைடு வந்து திருப்பி படுக்கணும். இப்போ வந்து லெஃப்ட் சைடு பார்த்து தூங்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரைட் சைட் பங்க் வைக்கணும். தென் நம்ம இப்போ காரில் இல்லைன்னா அந்த எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ வந்துட்டு ரைட் சைட் பார்த்து தூங்கிட்டு இருந்துச்சுன்னா அப்போ வந்து லெஃப்ட் சைட் திருப்பணும். ஏன்னா வந்துட்டு ஒரே இதில் வந்து வச்சுருந்தோம்னா அந்த குழந்தை வந்துட்டு அந்த முடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே இடத்துல வந்துட்டு ஸ்ட்ரெஸ் அது வந்துட்டு அழுத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ரிக்ஷன்னால் ஒரே இடத்துல வந்து தேஞ்சிக்கிட்டே இருக்கிறனால வந்துட்டு அதனால் வந்துட்டு இந்த முடி வந்து கொட்டுறாங்க. இதுவும் இல்லாமல் வந்துட்டு நம்மளோட ஃபுட்டு எல்லாமே வந்து டோட்டலாக பொறுத்தா வந்து அதெல்லாம் வந்துட்டு இருக்குங்க. ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு என்ன நடக்குன்னு தெரியாது. ஏன்னா வந்து ஜெனட்டிக்ஸ் ரீதி உள்ளே வந்து பாடியில் என்ன நடக்குதுன்னு சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா சில குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா முடி வந்து ஃபுல்லாக வந்து அதிகமாக கொட்டும், சில இதுக்கெலாம் வந்து கொட்டாமலே இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு இந்த டாக்டர் வந்துட்டு நம்ம வந்துட்டு கன்சல்ட்டோட பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து பார்த்துட்டு இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சாலும் இல்லை, நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் ஏதா இருந்தாலும் வந்து கீழே வந்து கமெண்ட்ல சொல்லலாம். நம்ம நெக்ஸ்ட் வீக்கு வேற ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோட பார்க்கலாம். அது வரைக்கும் போகல. பை பை.